வணக்கம். பொறியாளர் குமரேசன் கனிவுலேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறாங்க. மொட்டை மாடியில் லீக் ஆகுது, டாய்லெட்டில் லீக் ஆகுதுனால நிறையா கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு ரிப்பேர் ப்ராஜெக்ட்டு ரெட்டிஃபிகேஷன் ஒர்க் அட்டன் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் ஆல்ரெடி வந்து ஸ்பேசர் இல்லாமல் டைல் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் டைலு, அதாவது டாய்லெட்டோட ஃப்ளோர் டைலு ஸ்பேசர் இல்லாமல் ஒட்டியிருக்காங்க. ஸோ ஸ்பேசர் இல்லாமல் ஒட்டும் போது அந்த ரெண்டு டைலுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டுக்கு ப்ராப்பராக க்ரௌட் வைக்க முடியாது. அதனால் காலப்போக்கில் அது போட்டிருக்க க்ரௌட்டு நகர்ந்துக்கும். அதில் இருக்கிற லைன் ஹேர் லைன் கேப் வழியாக தண்ணி உள்ளே இறங்கி ஓதடிக்கிறதுக்கு பெரும்பாலும் இதுவும் ஒரு காரணம். கீழே போட்டிருக்க பிவிசி பைப்பில் லீக்கேஜ் வந்து பெரும்பாலும் வராது, ஆனால் அந்த டைல்ஸோட ஜாயிண்ட் மூலிமா லீக் ஆகிறது ரொம்ப அதிகம். பார்த்தா அது லீக் ஆகுதுனே தெரியாது, ஆனால் லீக் ஆகிட்டுருக்கும். அப்படி நீங்கள் வந்து நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா ரெண்டு டைல்ஸ்க்கு இடையில் சின்ன எதாவது கேப் இருக்கும், அந்த கார்னரெல்லாம் கேப் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பராக க்ரௌட் பண்ணணும். அந்த க்ரௌட்டிங் வந்து மற்ற க்ரௌட்டை விட எபாக்சி க்ரௌட் வந்து ரொம்ப ஹார்ட்னஸாக இருக்கும். ஸோ எபாக்சி க்ரௌட் வச்சோம்னா நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த எபாக்சி க்ரௌட் வச்சுருக்கிற டாய்லெட்டு தான். பாருங்கள், இந்த மாதிரி லீக்கேஜ் இருக்க, சீலிங்கில் லீக்கேஜ் இருந்து செவத்தில் ஓதம் மாறுது, அப்புறம் டாய்லெட் நேர் கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோரில் ஓதம் பிடிச்சிட்டு இருக்கிறது, அந்த விஷயத்துக்கு எல்லாமே வந்து எபாக்சி க்ரௌட்டு தான் தீர்வு. பல இடங்களில் தப்பாக என்ன பண்ணுறாங்க, இருக்கிற டாய்லெட்டெல்லாம் கொத்திட்டு டைல்ஸ் எல்லாம் உடச்சிருந்துட்டு திருப்பி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. டைல்ஸோட ஜாயிண்ட்டை ப்ராப்பராக க்ரௌட் பண்ணிட்டாலே லீக்கேஜை நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாய்.